விதை வலைத்தள நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்போடு தான் நான் வந்து உங்களை சந்திச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், சம்பாதிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைய செல்வம் சேர்க்கணும், நல்ல ஆரோக்கியத்தோட வாழணும், இது எல்லாமே நம்மளுக்குள்ள வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு இது எல்லாமே நம்மளால அடைய முடியுது அப்படின்னா, இதுக்கு போனா அது தடங்கள், அது போனா இது தடங்கள், நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன், யாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படின்றத நினைப்பே இல்லை, நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பே இல்லாத ஒரு மனிதரை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு ஆசைகள், நல்ல நல்ல விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்ற எல்லாருக்குமே ஒரு ஆசையோட தான் நம்ம இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே, நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து கை கூடுதா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தேகமா தான் இருந்துட்டு இருக்கு. சோ நம்ம நினைச்சது எல்லாம் நிறைவேறணும், நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கை கொள்ளணும், அதை கொண்டு நம்மளுடைய குழந்தைகளையும் நாம வந்து எப்படி அந்த எண்ணங்களை அவங்களுக்குள்ள உட்புகுத்தணும், இந்த மாதிரி அவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறணும்னா நம்ம வந்து எப்படி அவங்களை பழக்கப்படுத்தி வளர்க்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல நான் இப்ப சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வேணும், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியா அடைய முடியுமா. இன்னொன்னு, நாம எது நினைச்சாலும் நடக்கணும், நம்ம எதுவாக ஆகணுமோ அதை நம்மளால வந்து ஆகணும் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து நம்மளால ஆக முடியுமா, முடியும். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் சமீபத்துல வந்து படித்த ஒரு விஷயத்துல இருந்து உங்களுக்கு அதை நம்ம ஷேர் பண்ணணும். கட்டாயம் இந்த நம்ம இப்ப இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்க ஒவ்வொருத்தங்களும் இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்க அதை வந்து அந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அப்பொழுது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த பழக்கத்தை நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம கொண்டு சேர்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை இந்த வயதுலயே அவங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் நல்ல ஒரு விஷயத்த அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு அவங்க நினைக்கக்கூடிய இடத்த அவங்க வாழ்நாள் அடையறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதனாலதான் கட்டாயமா இதை உடனே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணும் அப்படின்றத வந்து நினைச்சது. சோ இதெல்லாம் அடையணும், இதெல்லாம் நான் செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதற்கு ஒரு விதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. விதி அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம் இல்லையா, இந்த லா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு ஈர்ப்பு விதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு சிந்தனை, எண்ணம், இல்ல நம்மளுடைய மனநிலை அப்படின்னு சொல்லலாம், இதை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோமோ அதை பொறுத்து நம்மளுடைய மகிழ்ச்சி, செல்வம், ஆரோக்கியம் எல்லாமே வந்து கிடைக்கும். நம்ம என்னவா ஆக போறோமோ, நம்ம கனவு என்ன மாதிரியான கனவுகள் இருக்கோ அதை எளிமையா எட்ட முடியும் அப்படின்றது. சோ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த ஈர்ப்பு விதி வந்து செயல்படுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு, நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோங்க, ஆனா அந்த விஷயத்த ஏன் என்னால அடைய முடியல அப்படின்னா, அது எல்லாமே ஒரு அலைவரிசையில தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது எங்கிருந்து வருது, சோ அந்த தொலைக்காட்சி அந்த நிறுவனத்திலிருந்து வருது, நம்மளுக்கு ஏகப்பட்ட சேனல் வருது, நம்ம என்ன சேனல் விரும்புறோமோ அதை பாக்குறோம். சோ நம்ம கிட்ட இருந்து போகிற எல்லா விசைகளும், அந்த ஈர்ப்பு, நம்ம எண்ணங்கள், அந்த சிந்தனை எல்லாமே ஒரு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே போகுது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கோ, அது சம்மந்தப்பட்ட நபர்கள் நம்மளிடம் பேசுறாங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து நான் கட்ட தெரிஞ்சேன். முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய எண்ணங்கள், நாம என்ன நினைக்கிறோமோ என்ன சிந்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிரபஞ்சமே உருவாக்கி இருக்கு. இந்த மக்கள் எல்லாருடைய எண்ணங்கள், எந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இருக்கிற இடங்கள் எல்லாமே உருவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ முக்கியமான இதுல வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஈர்ப்பு விசை, அலைவரிசை, இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றது அந்த ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில வந்து போய்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமா ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள், எண்ணங்கள் எல்லாமே தான் நடக்குது, நம்ம எல்லாமே தான் நினைக்கிறோம், எப்படி எப்படியோ ஆகணும்னு நினைக்கிறோம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா ஏன் இது வந்து நடக்கல அப்படின்னும் பொழுது, நம்மளுடைய நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளாகவே கேள்வி கேட்டுக்கிட்டு நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் என்னென்னலாம் வந்து நம்ம மாத்தணும் அப்படின்றதான் இப்ப நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கிறோம்னா, நம்ம பேசும் பொழுது சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்றோம், மத்தவங்க கிட்ட பேசும்போது எனக்கு அது சரியில்லைங்க, எனக்கு அவ்வளவு கடன் தொல்லை இருக்கு, எனக்கு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, மத்தவங்களை பத்தி குறை சொல்றது, நம்ம கிட்ட இருக்க நிறைய கஷ்டங்களை ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து நம்மள கிட்ட இருக்கிற கஷ்டங்களையும் நம்ம மத்தவங்க கிட்ட நிறைய பேசுறோம். அப்ப என்ன ஆகும், அந்த விஷயங்களுக்கான நிறைய அந்த ஒரு தொடர்பான
தொடர்பான ஈர்ப்பு விசைதான் அதுதான் வந்து நம்மளுக்கு பயணிச்சுட்டே போகுது. அதன் தொடர்பான விஷயங்கள் தான் திரும்பவும் நம்மளை நோக்கி நம்ம வந்து வரப்போகுது. ஸோ அதனால நம்ம வந்து மற்றவங்களை பத்தி குறை பேசுறதோ இல்ல மற்றவங்களை பத்தி தெரியாம பேசுறதோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனைகள் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்டது எதுவோ அதை வந்து கொட்டி தீர்க்கறது பிரச்சனை இல்லை. பட் அதை பற்றியே கவனமா சிந்திச்சுட்டே இருக்கிறது, அதை பற்றியே தொடர்ந்து பேசுறத நம்ம தவிர்க்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம அதை பேசுறோமான்னு நீங்க கேட்டுக்கோங்க. அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்பொழுது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம ப்ரேயர் பண்றோம் இல்ல நினைக்கிறோம், நம்மளுடைய சிந்தனையை எப்படி சரியா சிந்திக்கணும், நம்மளுடைய எண்ணங்களை எப்படி சரியா வைக்கணும் அப்படின்றத பார்க்கும்பொழுது, இப்ப நம்ம ஒரு விஷயம் ப்ரே பண்றோம் அப்படின்னா, எனக்கு உடம்பு எனக்கு இந்த உடம்புக்கு எந்த விஷயமும் ஆகவே கூடாது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கவே கூடாது, எனக்கு அந்த விஷயம் நடக்கவே கூடாது, எனக்கு அது வேண்டாம், அப்படி எதிர்மறையா நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த ப்ரே பண்றதோ இல்ல அந்த நம்ம ஒரு விஷயத்த வேண்டிக்கிறதோ நம்ம நினைக்கிறதோ இருக்கிறது முற்றிலுமா வந்து தவறு. நம்மளுடைய சிந்தனை என்றதும் சரி வேண்டதும் சரி எல்லாமே நம்ம மனதுல நினைக்கிறதுமே வந்து எப்படி இருக்கணும்னா, அதுவுமே ஒரு நேர்மறையா பாசிட்டிவா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு நல்ல செல்வங்கள் இருக்கணும், எனக்கு நல்ல மகிழ்ச்சி இருக்கணும், எனக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கணும், எல்லாமே வெற்றிகளா நடக்கணும், நான் நினைத்ததெல்லாம் நடக்கணும். அப்படியே நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாகட்டும் நாம் சிந்திக்கும் சிந்தனைகளாகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா நேர்மறையான இல்லை வேண்டாம் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நமக்கு எண்ணங்கள்லுமே வந்து நமக்கு இருக்கவே கூடாது. சோ அந்த ஈர்ப்பு விசை என்ன பண்ணுது அப்படின்னா, அதற்கு வந்து புரிஞ்சது அதுதான். நீங்க வந்து ஒரு நோய் வரக்கூடாது அப்படின்னா நோய் வரணும், அந்த நோயின்ற வருது அதுக்கு போகுது. நீ ஆரோக்கியம்னு கொண்டு வாங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். எனக்கு கடன் வேண்டாம் அப்படின்னா கடன் தான் அதுக்கு போகுது. சோ அதுக்கு என்ன ஆகுது? திரும்ப அந்த செல்வம் சேரணும், எனக்கு செல்வம் பெருகணும், அப்படியே நம்ம எல்லாமே பாசிட்டிவா வந்து திங்க் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தான் இதுல இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை, இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு வேலையை செய்றீங்கன்னா, அது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை உருவாக்கி கொடுத்தது தான். அதாவது இப்ப நீங்க என்னவா இருக்கீங்களோ இருந்துட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே நாம உருவாக்குனது, நம்மளுடைய எண்ணங்களால் உருவானது தான் இப்ப நாம இருக்கிற எல்லாமே. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை அது என்ன அப்படின்னா, நம்ம கடந்த காலத்துல சிந்திச்ச ஒரு சிந்தனை எண்ணம் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை. சோ அதனால நாம எதுல கவனம் செலுத்தணும் முக்கியமா அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எதுல ஜாஸ்தி எது வேணும்னு நினைக்கிறீங்களோ, எதை நீங்க ஆசைப்படுறீங்களோ, எதை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விருப்பம் அந்த ஆசையை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முழு கவனம் அதுலதான் இருக்கணும். நம்ம எதுல முழுசா கவனம் செலுத்துறோமோ தான் அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு பின்னாடி மலர்றதுக்கு பெருசா மலர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்மளுடைய அந்த கவனம் அப்படின்னா எது வேணுமோ அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான கவனம் இருக்கணும், சிந்தனை எல்லாமே அதுலயே இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது எதிர்மறை எண்ணங்களால் வர்றது எல்லாமே வந்து தவிர்க்கப்படும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இல்லைங்க நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன், எல்லாமே நான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின் பொழுது எல்லாரும் சொல்றதுதான், எதிர்மறை எண்ணங்களுக்கு வலிமை ஜாஸ்தி. நேர்மறை எண்ணங்களை எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம வைக்கிறோமோ அதை பொறுத்து அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தடைப்பட்டு போயிடும் அப்படின்றது. சோ நீங்க எதிர்மறை எண்ணங்களே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ அந்த விஷயங்கள் வரதா செய்யும், எல்லாமே நமக்கு தெரியும். 21 நாட்கள் ஒரு விஷயத்த நம்ம வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும் போது அது எல்லாமே போயிடும் அப்படின்றது. சோ எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்கு நிறைய பிராக்டிஸ் கொடுங்க. எது வந்தாலும் எல்லாமே பாசிட்டிவா வேணும், இருக்கணும், சேரும், அப்படியே நீங்க வந்து பேசி பழகுங்க. அந்த சிந்தனைகள் உங்களுடைய பிராக்டிஸால கட்டாயம் மாறும். சோ இந்த எதிர்மறை எண்ணங்கள் இல்லைனாலே நீங்க நினைச்சதை சீக்கிரம் அடைவதற்கு ஒரு பெரிய பெரிய வழி இது மட்டும்தான். சோ இதை பிராக்டிஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், விதை விதைத்தவள் விதையா இருப்பான் இல்லையா. சோ நம்ம எதை நம்ம விதைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து அறுவடை செய்வோம். சோ நம்ம விதைக்க கூடியது இப்போ என்ன அப்படின்னா, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நம்மளுடைய நல்ல மனம். சோ நல்ல சிந்தனையை நம்ம விதைக்கும் பொழுது அதை வந்து பெரிய அளவுல நம்ம வந்து அறுவடை செய்வோம். சோ அதற்கு நல்ல சிந்தனைகளை நம்ம வந்து சூப்பரா விதைக்கணும். சோ எதிர்மறை எண்ணங்கள் எது இருந்தாலும் அதை விட்டுட்டு நல்ல நல்ல சிந்தனைகளை வந்து இன்றையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து விதைக்க பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எதுல நாம அதிகம் கவனம் செலுத்துறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். அந்த ஈர்ப்பு விதி சொன்னேன் இல்லையா, அது வந்து திரும்ப நமக்கு அதுவே தான் வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்கும். சோ அந்த ஈர்ப்பு விதி மூலமா நல்ல நல்ல விஷயங்கள், நமக்கு பிடித்த விஷயங்களை நம்ம ஜாஸ்தி கவனம் செலுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எங்கேயோ வந்து போகும். நாம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய நல்ல சிந்தனை, சிந்தனை அப்படின்றது நல்லா சிறப்பான சிந்தனையா எப்படி பண்ண முடியுமோ, நல்லா உயர்வா சிந்திங்க, கட்டாயம் நம்ம அந்த இடத்துக்கு வந்து போக முடியும். எண்ணங்களால அடைய முடியாது எதுவுமே இல்லை. நிறைய மனிதர்கள் எனக்கு இந்த நோய், ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு வந்து பார்க்கலாம்,
நிறைய பேருக்கு பெரிய பெரிய வியாதிகள் வந்து வந்தது போனதே தெரியாம இருக்கலாம். சோ அவங்களுடைய மனபலம் அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணம் நேர்மறையான எண்ணம் அதை தடை தெரிஞ்சிடும். சோ நோயிலிருந்து மீள முடியும், நினைச்ச வீடு கட்ட முடியும், நினைத்த பணத்தை சேர்க்க முடியும். மகிழ்ச்சியான மனம் என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கும். நான் என்னைக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதர் நானு, என்னைக்குமே ஒரு ஒரு நல்ல நேர்மறையான சிந்தனை உள்ள மனிதர் நானு அப்படின்றத ரிப்பீட்டடா நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இது நம்ம எப்படியெல்லாம் ஒரு மந்திரம் சொல்றோமோ அதே மாதிரி எனக்கு ஃபுல்லாவே நேர்மறை எண்ணங்கள் தான், ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணங்கள் எனக்கு இருக்கும். நேர்மறையான எண்ணங்கள் என்னுடைய என்னென்னலாம் உங்களுடைய ஆசை கனவு இருக்கோ அதை நினைச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த பிரபஞ்சம், இந்த நான் சொல்ற மாதிரியான ஈர்ப்பு விதி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரம் கை கூடி கொடுக்கும். இது வந்து ஒரு தொடர் மாதிரியே தான். ஏன்னா நான் இது வந்து சில விஷயங்கள் இப்ப நான் கற்று தேர்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு சின்ன பார்ட் தான் நான் இப்ப சொன்னது. சோ இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வாரங்களை நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். நம்பிக்கையோட இருப்போம், நேர்மறை எண்ணங்களை கை கொண்டு இந்த உலகத்தையும் நம்ம வெற்றி பெறுவோம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.